வணக்கம் டு ஆல். நான் உங்கள் விஜய் மணி. இந்தியாவை இன்றைக்கி ட்ரெண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஏப்ரல் ஃபிஃப்த் நைட் அன்னைக்கு நம்ம எல்லாரையுமே விளக்கேற்ற சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதை பற்றின விஷயத்தை பற்றி கேட்டாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விலாம் கேட்பீங்க. இப்படி பண்ணால் கரோனா போயிருமா நம்மளை விட்டு, இதெல்லாம் பண்ணணும்னா கரோனா நம்மளை விட்டு போகிறதுக்கான எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கும் சரி அண்ட் வதந்திகள் கிளப்புறவங்களுக்கும் சரி இது நல்ல ஒரு கண்டென்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் ஏன் இதை சொன்னார், இப்படி செஞ்சால் கொரோனா நம்மளை விட்டு போயிடுமா அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் 5th அன்றைக்கி ஏன் மோடி சூஸ் பண்ணியிருக்காரு? ஸோ ஏப்ரல் 5th அன்றைக்கி அப்படி என்ன அந்த நாள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 5th அன்றைக்கி பிரதோஷம் வருது. ஸோ பிரதோஷம் யூஸ்ஃபுல்லாக ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம் தானே, அதை ஏன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சரி, பிரதோஷம் அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சால் கொரோனா நம்மளை விட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. பிரதோஷத்திலேயே நாளைக்கு ஒரு சிறப்பான பிரதோஷம் தான் வருது. அது என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, 1008 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பிரதோஷம் தான் நாளைக்கு வருது. ஸோ இந்த நாளை நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த சிறப்பான இந்த பிரதோஷத்தினால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாயு அதாவது வாயுமண்டலம் மேலே நமக்கு பூமிக்கு மேலே இருக்க வாயுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வழிபற்ற ஒரு நிலைக்கு வரும். அந்த காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசற்ற நிலைமையில் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கார்த்திகை தீபத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய விசேஷம் தான் கார்த்திகை தீபம். ஸோ அந்த விசேஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட நம்ம எல்லாருமே வீட்டை சுற்றியும் கோவிலை சுற்றியும் வீட்டில் நிறைய விளக்கு வைப்போம். ஸோ அதுவும் இது ஒரு காரணம் தான். ஸோ விளக்கு வைக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற காற்று சுத்தப்படுத்த முடியும், அதனால நம்மளை சுற்றி இருக்க கிருமிகள் கூட அதனால் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதாங்க நம்மளோட மோடியோட பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ மோடி வந்து யோசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லைங்க, அவரோட யோசனையில் என்ன இருக்குது, அவர் எதை பற்றி யோசிக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்தாலே அதுக்கான பதிலும் கிடைக்கும். ஸோ இதை நம்பி நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வதந்திகளும் மீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் நீங்கள் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்தாலும் இல்லை நான் சொன்ன விஷயத்தை விட இதுக்கான ரீசன் வேறு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் ஃபீல்டில் ட்ராப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுறதுனால நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற காற்று மாசுபடாமல் நம்மளால் வந்து சுத்தப்படுத்த முடியும். ஸோ அந்த காற்று சுத்தப்படுத்தினாலே நம்மளும் கண்டிப்பாக நீண்ட ஆயுள் வாழ முடியும். ஸோ கொரோனா அப்படிங்கிற கிருமியை கொல்ல முடியும். ஐ மீன் கொரோனா அப்படிங்கிற நோய் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நாளைக்கு விளக்கேற்ற விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் விளக்கு வைக்க சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.